தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 36,184 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தற்போது 274,629 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வைரஸ் பரவியவர்களில் நேற்று ஒரே நாளில் 24,478 பேர் சிகிச்சைக்கு பின் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். ஆனாலும் வைரஸ் தாக்குதலுக்கு நேற்று 467 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் கொரோனா மேலும் 5,913 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக 14 நாட்களுக்கு அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு திங்கட்கிழமையுடன் நிறைவடையும் நிலையில் மருத்துவ குழுவினருடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்வது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்தது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று உருவாகும் என வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் மேலும் 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளான பூவிருந்தவல்லி, செம்பரம்பாக்கம், காட்டுப்பாக்கம், திருவேற்காடு போன்ற பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வந்தது. ஆவடி, திருமுலை வாயில், போரூர், வளசரவாக்கம், மதுரவாயில், ஐயப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பூவிருந்தவல்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் மின்சார சேவை நிறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஓரிக்கை, செவிலிமேடு, பாலசெட்டி சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் கருமேகம் சூழ்ந்து சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்தது. வேலூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில் பலத்த காற்றுடன் பெருமாள்பேட்டை, நியூட்டன், ஆசிரியர் நகர், கோணாமேடு, உதயேந்திரம், ஜாபரபாத் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 2வது நாளாக கனமழை பெய்ததால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். வந்தவாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள பாதிரி, வெண்குன்றம், அம்மையப்பட்டு, மும்முனி, சளுக்கை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 2வது நாளாக மழை பெய்தது. இதனால் மானாவாரி பயிருக்கு இந்த மழை பெரும் உதவியாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த மழையால் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் ஒடிந்து நாசமாகின. அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்டாங்குளத்தூர் SRM மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 200 படுக்கை வசதியுடன் கொரோனா சிறப்பு மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை SRM மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இணை துணைவேந்தர் பேராசிரியர் லெப்டினன்ட் கர்னல் டாக்டர் ஏ ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். இதில் 100 படுக்கை ஆங்கில முறை சிகிச்சைக்காகவும், 100 படுக்கை சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பத்தனம்திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த 32 வயது ஆசிரியை அனிஷா உயிரிழந்தார். கேரளாவில் கருப்பு பூஞ்சை நோய் தாக்குதலால் ஏற்பட்ட முதல் உயிரிழப்பு இதுவாகும். இதுவரை கேரளாவில் 19 பேர் கருப்பு பூஞ்சை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் கொரோனா நோயாளிகளுக்கு உடனடியாக உயிர் சிகிச்சை அளிக்கும் வகையில் ஆக்ஸிஜன் பேருந்து ஒன்று தானமாக வழங்கப்பட்டது. இந்த ஆக்ஸிஜன் பேருந்தை இரு தனியார் பள்ளிகள், தனியார் மருத்துவமனை, இளைஞர்கள் சங்கம் மற்றும் இரு ஆயத்த ஆடை ஏற்றுமதி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு வழங்கியுள்ளனர். சேலம்
மாவட்டம் மோமலூரிலிருந்து சங்ககிரி செல்லும் சாலை, மேட்டூர் செல்லும் மாநில நெடுஞ்சாலைகளின் ஓரத்தில் கொன்றை மரங்கள் அதிகளவில் வளர்ந்து நிழல் தரும் மரங்களாக உள்ளன. இந்த மரங்கள் வருடம்தோறும் ஏப்ரல் மாதத்தில் பூக்கள் பூத்து குலுங்கும். தற்போது சீதோஷ்ண நிலை மாற்றத்தை தொடர்ந்து பூக்கள் பூப்பது காலதாமதமாகியுள்ளது. அதன்படி முழு ஊரடங்கு காலமான தற்போது சாலை ஓரத்தில் உள்ள கொன்றை மரங்களில் குல்மொகர் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. இரத்த சிவப்பு நிறத்தில் பூக்கும் இந்த பூக்கள் தூரத்திலிருந்து பார்க்கும்போது சிவப்பு பூக்கள் மலை போல காட்சியளிக்கிறது. மேலும் அருகே சென்று பார்க்கும்போது பச்சை இலைகள் இல்லாமல் மரம் முழுவதும் சிவப்பு கம்பளம் போர்த்தியதே போல மிகவும் அழகாகவும் ரம்யமாகவும் காட்சியளிக்கிறது. கொரோனா இரண்டாவது அலை காரணமாக தமிழகம் முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஊரடங்கு கட்டுப்பாடு காரணமாக பலரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக நிற்கிறது. பல தன்னார்வலர்கள் மக்களுக்கு தங்களால் முயன்ற உதவிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் மதுரை மாவட்டம் செட்டியப்பட்டியைச் சேர்ந்த 1ஆம் வகுப்பு படிக்கும் சஷ்டி காஸ்ட்ரி என்ற சிறுமி, கொரோனா ஊரடங்கின் போது பலரும் உணவில்லாமல் இருப்பார்களே, அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என தனது பெற்றோரிடம் கூறியதை அடுத்து பெற்றோர்கள் உதவியுடன் ஊரடங்கு காலத்தில் உணவின்றி தவிக்கும் ஆதரவற்றோருக்கு உணவு வழங்கி அட்சிக பாத்திரமாக திகழ்ந்து வருகிறார். இச்சிறுமியின் செயல் குறித்து பலரும் பாராட்டி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதிகள் பலத்த சூறைக்காற்று மற்றும் புயல் காரணமாக ராமேஸ்வரம் தீவு பகுதி மீனவர்கள் தங்களது படகுகளை நங்கூரமிட்டு பாதுகாப்பாக கடற்கரை பகுதிகள் நிறுத்தி வைத்துள்ளனர். இந்நிலையில் நாட்டுப் படகு ஒன்று திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. காற்றின் வேகத்தால் அதன் அருகில் இருந்த மற்றொரு படகும் தீப்பற்றியது. மேலும் காற்றின் வேகத்தால் தீ மளமளவென பரவி படகில் இருந்த மீன்பிடி உபகரணங்கள் எரிந்தும் சாம்பலானது. 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் படகுகளை எரிந்த நிலையில் மீனவர்கள் மீட்டுள்ளனர். இந்த தீ விபத்து குறித்து மரைன் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது கெமிக்கல் போட்டால்தான் அது பராமரிக்க முடியும். சாதாரணமாக வச்சாலுமே கட்டி ஆகிடும். ரத்தம் சாதாரணமாக காற்று போட்டாலுமே கட்டி ஆகிடும். வெளியில் இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 2 ஹவரோ 3 ஹவரோ தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன அந்த ஃபீசரில் இல்லாமல் இருந்தால் இல்லை எத்தனை நாள்னு கிடையாது, 6 மணி நேரம் தான் அந்த மாதிரி டைம் நினைக்கிறேன். அது எனக்கு சரியா தெரியல, 2 வாரம் நினைக்கிறேன். 1 நாள் நாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்துச்சு. ஆறு மாசம் சொல்றாங்க, அது எத்தனை மாசம் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மந்த் கெடாமல் இருக்கும், இல்லை 1 இயர் கெடாமல் இருக்கலாம். 6 மந்த் வரைக்கும் லேப்ல அவங்க இது பண்ணி வைப்பாங்க, குறிப்பிட்ட டைம் வரைக்கும். அது தெரியாது தெரியாது நாகப்பட்டினம் சிட்டி யூனியன் வங்கி சார்பில் ஆக்சிஜன் செறிவூட்டும் இயந்திரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிட்டி யூனியன் வங்கியின் மேலாளர் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 20 ஆக்சிஜன் செறிவூட்டும் இயந்திரங்களை மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயரிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் சார்பில் 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 65 ஆக்சிஜன் செறிவூட்டும் இயந்திரங்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள வையாவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 7 மலை. இவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அவரது வீட்டில் யாரும் இல்லாததால் மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து ரொக்கப்பணம் 3,50,000 ரூபாய் மற்றும் 26 சவரன் தங்க நகைகள், 3 குளம் மதிப்புடைய வெள்ளி பூஜை பொருட்கள் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றுள்ளனர்.
இந்த கொள்ளை சம்பவம் குறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டு மோப்பநாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள தளவாய்ப்பட்டினம் கிராமத்தில் செங்குட்டுவன் என்பவர் 50 மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் பட்டிக்குள் செம்மறி ஆடுகளை அடைத்துவிட்டு இரவு தனது வீட்டிற்கு வந்துவிட்டார். அடுத்த நாள் காலை தனது பட்டிக்கு சென்று பார்த்தபோது 20 மேற்பட்ட ஆடுகளை வெறிநாய் கடித்து குதறி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதனால் வேதனை அடைந்த அவர் அரசு தமக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது விதிகளை மீறி இயக்கப்பட்ட 10 மேற்பட்ட ஆட்டோக்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் ஊரடங்கை மீறியதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நாமக்கல் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் கீழ் நகராட்சி பகுதியில் இயங்கும் நியாய விலை கடையில் மண்ணெண்ணெய் வாங்க பொதுமக்கள் தனி மனித இடைவெளியின்றி கூடினர். பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு மண்ணெண்ணெய் வாங்க ஆர்வம் காட்டியதால் அங்கு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அவர்களின் துணையுடன் குடும்ப அட்டைதாரர்கள் தனி மனித இடைவெளியை பின்பற்றி பொருட்களை வாங்கி சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் எம்எம் நண்பர்கள் குழு தன்னார்வலர்கள் சுமார் 50,000 ரூபாய் செலவில் மாலையாபுரம், சம்பந்தபுரம், தென்றல் நகர், மாருதி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தினக்கூலி தொழிலாளர்கள், ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் விதவைகள் என 200 பேருக்கு தலா 250 ரூபாய் மதிப்புள்ள அரிசி, காய்கறிகள், சமையல் எண்ணெய், மளிகைப் பொருட்கள் அடங்கிய பைகளை வழங்கினர். கொரோனா அதிகரிச்சுட்டு வருது. இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு வந்து அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இப்போ 12 வரைக்கும் இருக்கிறத கொஞ்சம் 10 ஒரு 11 அந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு அதிகமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் குறையும், கொரோனா குறையும். முகக்கவசம் அவசியம், மெயின் தீர்வு முகக்கவசம் அவசியம். தனிநபர் கூட்டத்தில் ஆளுகள் எப்பயுமே நிற்கக்கூடாது. மக்களும் இதை புரிஞ்சுக்கணும், அரசாங்கமும் இதை பயன்படுத்தி கொஞ்சம் ரொம்ப தளர்வும் கொடுத்துடக்கூடாது. அவசியம் கவசர கூடினர் அரசாங்கம் வழங்கணும். இது இருந்தால் சரியாக வரும் ஓரளவுக்கு. எந்த மாவட்டங்களில் பாதிப்பு அதிகமாக இருக்கோ அங்கே கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்தணும். பாதிப்பு கம்மியாக உள்ள மாவட்டங்களை கொஞ்சம் கட்டுப்பாடுகள் குறைக்கணும். இருந்தால் கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் கொரோனாவை. அதெல்லாம் முழு ஊராடுக்கு போட்டால் தான் அந்த இது கண்ட்ரோல் ஆகும். இந்த மாதிரி இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். மாசு வந்து எல்லாரும் போட சொல்லி இது பண்ணிக்கிங்க. மாசு வந்து கிளீனாக எல்லாரும் போடணும், போட்டு நல்லபடியாக இருக்கணும். இந்த பேர்வாதி கட்டுப்பாடு வந்து தொழிலாளிகளுக்கு நல்லது தான், ஆனால் பாதிக்காத அளவுக்கு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லது. ஆனால் வந்து இது வரைக்கும் கூடிக்கிட்டு தான் இருக்க ஒழுச்சு குறைய மாட்டேங்கி. இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்க வேணும். இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தினா ஓரளவு நம்ம கட்டுப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் அதிகமாக கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமங்கள், மக்களும் கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இப்போதைக்கு நல்ல முறையில் செயல்படுத்துகிறாங்க. இன்னமும் ஊரடங்கு அமுல்படுத்தினா, சுத்தமாக அமுல்படுத்தினா நோயை நம்ம கட்டுப்படுத்தலாம். இந்த கொரோனா விழிப்புணர்வு வந்து மக்கள் பொதுமக்களாக காப்பாற்றுறத தவிர ஒரு வழி இல்லை. அவங்களா தானிமைப்படுத்திக்கிறதோ வைக்கிறதோ செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இதை யார் சொன்னாலும் கேட்குறதுக்கு வழி இல்லைன்னா நம்ம இது பண்ண முடியாது. போலீஸ்காரங்க எவ்வளோ தான் இது பண்ணுவாங்க, அவங்களும் ஓரளவு சொல்லி பார்க்காங்க, அதை கேட்குறதுக்கு வழி இல்லை. அதனால் பொதுமக்களாக நாம கொரோனாவை தடுக்கிறதுக்கு வழியை உண்டானதை பார்த்துக்கணும். இது முக்கியமான கட்டுப்படுறது வந்து நம்மளாக கட்டுப்பட்டுக்கிட்டு இருந்தால் இது முழு ஊரடங்கு கொரோனாவை கட்டுப்படுத்தலாம். இதுதான் முக்கிய ஒரு அறிவிப்பு. இதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வந்து எல்லாருமே துளசி கஷாயம் போட்டு, துளசி இஞ்சி இந்த மூலிகை சம்மந்தப்பட்டது அவங்கள எல்லாருமே அந்த வீட்டில் இருந்த மணிக்கு இந்த இங்கே மூலிகையை சாப்பிட்டால் எல்லாம் கடைப்பிடித்து இருந்தால் கொரோனா கண்டிப்பாக கட்டுப்பட்டு இருக்கலாம். ஜனங்களுடைய நடமாட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நேரமும் ஜனங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது போதுமான அளவு இல்லை, இது தொடர்ச்சியாக தடை செய்யப்படணும். அப்படின்னா தான் கொரோனாவுடைய அந்த தொடர் சங்கிலியை அறுத்தறிய முடியும். The
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருச்சுளை குண்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக ஆற்று மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் வழக்கு பதிவு செய்த நகர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அரசு மருத்துவமனைக்கு சீர்காழி ஜெயின் சங்கம் சார்பாக 400,000 ரூபாய் மதிப்பிலான உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அந்த வகையில் 3 ஆக்சிஜன் செறிவூட்டும் இயந்திரம், முகக்கவசம், போர்வைகள், கையுறைகள், சானிடைசர், கவச உடை, வாளி, மக் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. சிவகங்கை மாவட்டத்தில் மருத்துவ காப்பீட்டு அட்டை விண்ணப்பித்தவர்கள் நேரில் வர வேண்டும் என கூறியுள்ளனர். இந்நிலையில் மதுரையில் சிகிச்சை பெற்று வந்த கொரோனா பாதித்த நோயாளியை காப்பீட்டு பதிவிற்காக சிவகங்கை ஆட்சியர் அலுவலகம் அழைத்து வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தேவி நகரில் வசிப்பவர் ஓட்டல் தொழிலாளி ராம்குமார். இவரது மகள் சஸ்மிதா மற்றும் கர்ணித்தும் தாங்கள் சேமித்து வைத்திருந்த உண்டியல் பணத்தை தமிழக முதலமைச்சரின் நிவாரண நிதிக்கு வழங்க முடிவு செய்து அதன் அடிப்படையில் சார் ஆட்சியரிடம் தாங்கள் சேமித்த பணத்தை வழங்கினர். குழந்தைகள் இருவரின் பரந்த மனப்பான்மைக்கு சார் ஆட்சியர் பாராட்டு தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் காரப்பள்ளம் சோதனை சாவடி பகுதியில் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது வாகனத்தின் முகப்பு விளக்கு வெளிச்சத்தை கண்ட சிறுத்தை திடீரென சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்று மறைந்தது. சிறுத்தை சாலையை கடந்து சென்றதை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளான புளியம்பட்டி, புளியூர், அரசம்பட்டி, பாரூர், சந்தூர், வேளம்பட்டி பகுதிகளில் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி காணப்பட்டது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை மடிப்பாக்கம் அடுத்த கீழ்கட்டளை அருள்முருகன் சாலையில் உள்ள இடுகாட்டில் தினந்தோறும் 10 மேற்பட்ட உடல்கள் மின் மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை வெளியேறுவதால் அப்பகுதியை சுற்றியுள்ள 1000 மேற்பட்ட மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரிடம் மனு அளித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரத்தை அடுத்த அண்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன். இவர் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் குமரி மாவட்ட செய்தியாளராக பணியாற்றி வந்தார். அவருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதியானதை அடுத்து சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் மேட்டூரில் கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் மக்களின் இருப்பிடத்திற்கே மளிகைப் பொருட்கள் விற்பனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த வகையில் வாகனங்களில் நடமாடும் மளிகைப் பொருட்கள் விற்பனையை மேட்டூர் நகராட்சி ஆணையாளர் மற்றும் காவல்துறை ஆய்வாளர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஊரடங்கு நேரத்தில் சைக்கிளில் டீ விற்ற வியாபாரிகளின் டீ கேன்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அங்கு ஏராளமான பொதுமக்கள் கூடியதால் கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டது. இனி டீ விற்க மாட்டோம் என வியாபாரிகள் எழுதி கொடுத்த பின் மீண்டும் டீ கேனை வியாபாரிகளிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். தமிழக அரசு சில அத்தியாவசிய தேவைகளுக்கான கடைகளை தவிர்த்து மற்ற அனைத்து கடைகள் மற்றும் செயல்பாடுகளை தடை செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் திருக்கோவிலூர் நகரை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து நகருக்குள் நுழைய முற்பட்ட 500 அதிகமான இருசக்கர சரக்கு வாகனங்கள் அனைத்தும் திருக்கோவிலூர் தென்பண்ணை 6 பெரிய பாலத்தில் வரிசை கட்டி நின்றதால் அத்தியாவசிய தேவைகளுக்காக வந்த வாகனங்களும் வாகன நெரிசலில் சிக்கித் தவித்தது. இதனால் அங்கு 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகன நெரிசல் ஏற்பட்டது.